ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது கடந்த 2013 குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு அதிரடியாக தடை விதித்தார். இருப்பினும் விற்பனைக்காக இருந்த புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக செய்திகளை நாம் கடந்து செல்லாத நாளில்லை. யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வசியப்படுத்திவிடும் ஆற்றல் புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு உண்டு. சென்னையை பொறுத்தவரையில் புகையிலை பொருட்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகம் என்கிறது ஆய்வறிக்கை. பள்ளி கல்லூரி மாணவர்களையும் இந்த பழக்கம் தொற்றிக்கொண்டுள்ளது வேதனை அளிக்கும் விஷயமாகும். சென்னையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை மக்கள் எவ்வாறு கடைகளில் தைரியமாக வாங்குகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள சோதனை ஒன்றை நடத்தியது காவேரி நியூஸ் குழு. புகையிலை பொருட்கள் மிக எளிதாக கிடைக்கிறது, ஆனால் அனைவருக்கும் கிடைப்பதில்லை என்பதை தான் இதன் மூலம் தெரிந்து கொண்டோம். வியாபாரிகளுக்கு யாரை பார்த்தால் இவரால் பிரச்சனை எதுவும் வராது என்று தோன்றுகிறதோ அவர்களுக்கு மட்டுமே விற்கப்படுகிறது. ஒரு புகையிலை பொருளை நான் சென்று கடைகளில் கேட்டபோது அது இல்லை என்று கூறப்பட்டது. ஆனால் அதே பொருளை எனது ஓட்டுநர் சென்று கேட்கும்போது அவருக்கு அது விற்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து சென்னையில் இது போன்ற புகையிலை பொருட்கள் விற்கப்படுகிறது என்றும், ஆனால் அதே பொருட்களை ஆள் பார்த்து விற்கிறார்கள் என்றும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சென்னை புறநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் அதிகமாக குட்கா பயன்படுத்துவதாக ராட்டரி கிளப்பிற்கு தகவல் கிடைத்ததை அடுத்து இதை உயர் அதிகாரிகள் மற்றும் அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல காவேரி செய்திகளை அணுகியது ராட்டரி கிளப். கிரவுண்டில் பார்த்தோன்னா நிறைய டொபாக்கோ சூ பண்ணி போட்டிருந்தது. என்னன்னு கேட்டபோது ஹெட்மாஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி 9th-12th படிக்கிற பசங்க கிளாஸ்லேயே வாயில் போட்டு தேர் கெட்டிங் அக்ரெசிவாக இருந்து மூடியாக இருந்து தே ஆர் ஆக்டிங் டிஃப்ரெண்ட்லி அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுமார் 400 மாணவ மாணவிகள் படிக்கும் இந்த பள்ளியில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பலர் கூல் லிப் எனப்படும் குட்கா புகையிலையின் போதைக்கு அடிமையாகியுள்ளதாக பள்ளி ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். ஆசிரியர் கூறியதை அடுத்து புகையிலை பயன்படுத்தும் மாணவர்களின் நடவடிக்கைகள் வகுப்பறையில் எவ்வாறு உள்ளது என்று அறிய முற்பட்டோம். மற்ற மாணவர்களை பார்க்கும்போது இவர்களது நடவடிக்கை சற்று வித்தியாசமாகவே இருந்தது. இதிலிருந்து எந்த அளவிற்கு சில மாணவர்கள் குட்காவிற்கு அடிமையாகியுள்ளனர் என்பதை நம்மால் ஓரளவுக்கு யூகிக்க முடிகிறது. இந்த பள்ளியை ஒரு முறை சுற்றி வந்தால் கூட இது போன்ற பல புகையிலை பொருட்களும் புகையிலை பொருட்களின் பேப்பர்களும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பொருட்களை மாணவர்கள் பள்ளியின் பின்புறமும் பள்ளியின் மொட்டை மாடியிலும் வைத்து பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. இந்த பொருட்கள், அதாவது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள், மாணவர்களுக்கு எவ்வாறு கிடைக்கிறது? இந்த பள்ளி அமைந்திருந்த பகுதியில் உள்ள கடைகளில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்கப்படுகிறதா என்று அறிந்து கொள்ள முயற்சித்த போது அது உண்மை என்பதையும் கண்டறிந்தோம். நாம் இப்போது பார்த்தது போல் மாணவர்களால் நேரடியாக சென்று புகையிலையை வாங்கிக் கொள்ள முடியாது. முதலில் மாணவர்கள் கடைக்கு சென்று பணத்தை கொடுத்து விட வேண்டும். பின்னர் வேறு ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு புகையிலை கைமாற்றப்படுகிறது. மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஒரு பெரிய கூட்டமே செயல்பட்டு வருகிறது. இவர்கள் ஏஜென்ட்கள் மூலம் அவற்றை விற்பனை செய்து வருகின்றனர். மாணவர்களும் இதற்கு ஏஜென்ட்களாக செயல்பட்டு வருகின்றனர்.
கோவில் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகே எந்த போதைப் பொருட்களையும் விற்கக்கூடாது என்று சட்டம் இருக்கும்போது சிறிதும் பொதுநலம் இல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்பனை செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஒவ்வொரு ஜோன்லேயும் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்னு இருக்காங்க, அவங்க பீரியாடிக்கல் சர்ச்சுக்கு போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு தடவை போனாலும் அந்த டைமில் அவங்களால சீஸ் பண்ணிட்டு வந்துட்டு முடிஞ்சாலும் திரும்ப அவங்க திரும்பி இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் திரும்ப கொண்டு வந்து அங்கேயே விற்கிறாங்க. எஸ்பெஷலி இவங்க ஒர்க்கர்ஸ் ஸ்கூல்ஸ், அதுவும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரியான ஏரியாக்களில், இந்த கூலி மக்கள் வேலை பார்க்குற இடத்துல நிறைய அந்த மாதிரியான ஏரியாக்களில் தான் இவங்க விற்கிறாங்க. இவங்களால தொடர்ச்சியாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் என்ன தான் பண்ணாலும், இதை விற்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு தெரியாமல் பல பல பேரில் பல பல நேமில் பிராண்ட் வேல்யூ போட்டு விற்றுறாங்க. தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களின் விற்பனையை தடுப்பதற்காக சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது நடவடிக்கை எடுத்தும் வருகின்றனர். ஆனால் முழுமையாக அதனை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதே உண்மை. பள்ளி அருகே இருக்கும் கடைகளில் எந்த போதைப் பொருட்களும் விற்காமல் பார்த்துக் கொள்வது பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் பொறுப்பு. அதற்கான உரிமையும் அவர்களுக்கு உள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தையே பாழாக்கி வரும் இந்த பொருட்களை குறைந்தபட்சம் பள்ளி அருகே உள்ள கடைகளில் விற்பனை செய்வதையாவது தவிர்க்க வேண்டும் என்பது பெற்றோரின் எண்ணம். ஒரு பள்ளியில், ஒரு பள்ளி ஆண்டில் ஒரு குழந்தை வந்து புகையிலை பொருட்களை பயன்படுத்த ஆரம்பித்தான் அப்படின்னு சொன்னால், அந்த பள்ளியாண்டினுடைய இறுதியில் ஒரு வகுப்பில் ஒருத்தர் வந்து 30 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நிறைய ஸ்டடீஸில் வந்து நமக்கு வந்து வந்திருக்கக்கூடிய தகவல்கள். அதே மாதிரி வந்து இந்த போதைப் பொருட்களுக்கான ஆரம்ப நிலை அப்படிங்கிறது வந்து இந்த இது தான், இந்த மெல்லுமகை புகையிலை தான். இந்த மெல்லுமகை புகையிலேருந்து தான் வந்துட்டு அதுக்கப்புறம் சிகரெட்டுக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் ஹூக்கா பார் அப்படின்னு சொல்லிட்டு ஹூக்காவுக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் நார்கோட்டிக் ட்ரக்ஸ்க்கு வந்து போகிறாங்க. ஸோ இது இந்த இதில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து தேவையாக இருக்குது. இவங்க இதோட நிறுத்த போகிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு குட்கா ப்ராடக்டை வந்து வாங்கி அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா அதோட நின்றது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அடுத்த, ஏன்னா அதனுடைய அந்த போதை வந்து கொஞ்ச நாளில் வந்து பழகி போயிடும். அதுக்கப்புறம் வந்து அவங்க சிகரெட்டை நோக்கி போகிறது, அதுக்கப்புறம் வந்து சிகரெட்டிலேருந்து ஹூக்கான்ற சொல்லக்கூடிய அந்த புகைக்கக்கூடிய அந்த ஒரு வகைக்கு போகிறது. அதுவும் பழகி போனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ் சொல்லக்கூடிய மிக ஆபத்தான இதெல்லாமே எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. போதைப் பொருட்கள் என்பது ஒரு பெரிய கடல். சிகரெட், மது, கஞ்சா, புகையிலை போன்ற போதைப் பொருட்கள் தான் தமிழகத்தில் கிடைப்பதாக நாம் எண்ணுவது தவறு. எக்ஸ்டசி, எல்எஸ்டி, கொக்கைன், ஹெரோயின், ஹூக்கா போன்ற போதைப் பொருட்களும் விற்கப்படுகின்றன. பெயிண்ட், ஃபெவிகால், நெயில் பாலிஷ், ஒயிட்னர் போன்ற பொருட்களை கூட போதைப் பொருட்களாக பயன்படுத்தலாம். பள்ளி மாணவ மாணவியராலும் இந்த பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக வெளிவரும் தகவல்கள் வேதனை அளிக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரையில் அதில் என்னதான் இருக்கிறது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தால் போதை பழக்கத்திற்கு ஆளாகின்றனர். எந்தெந்த பொருட்களை போதைப் பொருட்களாக பயன்படுத்த முடியும் என்பதை பல பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் அறிந்திராத நிலையில் போதை பழக்கத்தின் ஆபத்தை உணர்ந்து மாணவர்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் 11 வயது முதலே மாணவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்த தொடங்குவதாகவும் ஆய்வுகள் உள்ளன. 10 வயது முதல் 18 வயது வரை மாணவர்களை எந்த கெட்ட பழக்கத்திற்கும் ஆளாகாமல் பார்த்து கொண்டால் அதற்கு பின்னர் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு என்கின்றனர் குழந்தைகள் நல ஆர்வலர்கள். ஒளிப்பதிவாளர்கள் சரவணன் மற்றும் கணேஷுடன் நிஷா சேகர், காவேரி நியூஸ், சென்னை.